எல்லாருக்கும் வணக்கம். அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக ராஜ்குமார் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அதிலிருந்து தான் வந்து இதை தொடர முடியும். ஏன்னா உளவு அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒன்று, அதுவும் பத்திரிகை துறையில் அரசியல் பத்திரிகை பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இது வந்து சாதாரணமாக வந்து நடக்கிற ஒன்று. ஏன்னா யாராவது ஒரு தலைவரையோ இல்லை யாரையோ பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து உளவு பிரிவு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன இது பண்ணீங்கன்னு ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுக்கு முன்னாடி வர கேட்பாங்க. ஒரு போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது அறிவித்தாங்கன்னா அப்பவும் வந்து அவங்கள போய் தொடர்பு கொண்டாங்கன்னா உடனே கேட்பாங்க. இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ வந்து இந்த உளவு அப்படிங்கிறது வந்து பெகாசஸ் அப்படிங்கிறது மூலம் வருது. இப்போ இந்த பெகாசஸ் பற்றி தொழில்நுட்ப ரீதியாக ராஜ்குமார் வந்து சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னா இந்த பெகாசஸ் வந்து இது நம்ம இப்போ பொதுவாக தொழில்நுட்பத்தில் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பைவேர் இந்த பெகாசஸ் மாதிரி உளவு மென்பொருள்களுக்கும் வந்து பெரிய வேறுபாடு இருக்குது. என்னென்னா அது வந்து நமக்கு தெரியுது இவங்க இதை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உளவு மென்பொருள்கள் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த மென்பொருள் தானாகவே அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யுது, உள்ளே வந்து போயிடுது. இப்போ இந்த பெகாசஸுடைய அடிப்படையான இது என்னென்னா நாம் பேசுகிற இப்போ நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் அது நம்மகிட்ட இருக்கிற மெசேஜு ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சிடும். அப்போ தானாகவே வந்து அதனுடைய மைக்கு வந்து ஆன் ஆகிக்கிறோம். மைக்கு ஆன் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன செய்யும்னா நம்ம அப்போதைக்கு யார் கூட என்னென்ன பேசுகிறாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அது வந்து தானாக ஃபோட்டோ வந்து கேமரா ஆன் ஆகி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா தெரிந்து கொள்ள முடியாது. இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல். அப்போ அடுத்து நம்ம இந்த இது எப்போ வந்து தெரிய வருது அப்படிங்கிறதப்ப பெகாசஸ் வந்து நம்ம ஜார்ஜ் சொன்ன மாதிரி அவங்க 2010 தொடங்கினாலும் என்எஸ்ஓ நிறுவனம் 2012 மெக்சிகோவில் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. அதை மெக்சிகோ அரசை எதிர்த்து யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதினாங்களோ, மெக்சிகோ அரசுக்கு எதிராக யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே கண்காணிப்புக்குள்ளாகிறாங்க, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க, நிறைய நெருக்கடிகள் வந்து வருது. அப்போ தான் இது என்ன அப்படிங்கிற கேள்வி உலகம் முழுக்க வந்து வர்றப்ப தான் இந்த பெகாசஸ் மென்பொருள் பற்றிய ஒரு விழிப்புணர்வே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்து வந்து பெரிய இதாக வர்றது எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு எழுதின சவுதி அரேபிய பத்திரிகையாளர் ஜமால் கசோகி, அவர் துருக்கி தூதரகத்துக்குள்ளே போனவர் திரும்பி வரல, திரும்பி வந்து பீஸ் பீஸாக வெட்டி கொண்டு போய் வீசிட்டாங்க எங்கேயோ வந்து, ஆளாக வந்து வரல. அவர் வந்து கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் அது சம்பந்தமான எல்லாருமே தொடர்ந்து வந்து கண்காணிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது வந்து அப்போ வந்து வெளியில் வருது. அதுக்கு அடுத்து வெளியில் தெரிஞ்சது எப்பன்னு கேட்டிங்கன்னா 2018 அமேசான் நிறுவனத்துடைய முன்னாள் சிஓ அவர் அதுலேருந்து விலகின பிறகு அவருடைய ஃபோன்லேருந்து நிறைய டேட்டாஸ் வந்து திடீர்னு எடுக்கப்படுது. அப்போ இது இது இந்த சூழலில் தான் வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வருது. இப்போ இந்த 2019 வாட்ஸ்அப் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புனாங்க. என்னன்னா 1400 பேருக்கு வந்து உடைய வாட்ஸ்அப் இது என்கிரிப்ஷன் சொன்னாலும் அவங்க ஊடுருவிட்டாங்க, என்எஸ்ஓ மேலே வழக்கு அப்படின்னு சொல்லி என்எஸ்ஓ மேலே வழக்கு தொடர்ந்துச்சு. இதில் என்ன ஒரு இதுனா அந்த வாட்ஸ்அப் பிரச்சனை கலப்புன 1400 பேருமே பத்திரிகையாளர்கள் தான். அந்த பத்திரிகையாளர்களுடைய அதுவும் வந்து அரசு அரசை விமர்சிக்கக்கூடிய அரசுடைய வேலைகளை அரசுடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்
அவங்க 1400 பேர் வந்து இதை வந்து பெகசஸ் வந்து ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லி 2019 அந்த பிரச்சனை வந்தது. அப்போவும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வெளியில் வந்ததோட இதாயிருச்சு. அதன் பிறகு இந்த போர்ஃபிடன் ஸ்டோரிஸ்ன்ற அமைப்பும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், இந்த போர்ஃபிடன் ஸ்டோரிஸ்ன்றது பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து உலகம் முழுக்க இருக்கிறவங்க அது அந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய அந்த அமைப்பும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் சேர்ந்து ஒரு 2 ஆண்டுகளாக இதை வந்து ஆய்வு பண்ணிட்டு வர்றாங்க. பண்ணதில் தான் அவங்களுக்கு 50,000 ஃபோன் நம்பர்ஸ் வந்து கிடைக்குது. அந்த 50,000 ஃபோன் நம்பர்ஸை நம்ம இங்கே இருக்கிற தி ஒயர் டிஜிட்டல் மீடியா மாதிரி அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டன் போஸ்ட்டு, பிரிட்டனில் இருக்க தி கார்டியன், இப்படி 17 பத்திரிகைகளோட சேர்ந்து அதை வந்து ஆய்வு பண்ணி அதில் பெகசஸ் தான் வந்து இந்த மென்பொருள் மூலம்தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர்றாங்க. இப்போ நமக்கு இந்தியாவில் பொறுத்தவரையில் முதல்ல 40 பத்திரிகையாளர்கள் கண்காணிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மேலும் மேலும் அது வந்து கண்காணிப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டு பட்டியல் மேலே மேலே அதிகமாகிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த 40 பேர் யாராரு இவங்க? அது என்எஸ்ஓ சைட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரவாதிகள், டெரரிஸ்ட்டுகள், சட்டத்தை சீர்குலைத்து செயல்படக்கூடிய கிரிமினல்ஸ், இவங்களை கண்டுபிடிக்கிறக்காக தான் நாங்கள் அரசுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வெளியாக இருக்கிற பட்டியலில் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், இவங்க தான் வந்து பட்டியலில் இருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கிற நம்ம வெளியாக இருக்கிறதுல நீதிபதியும் இருக்காரு, ஒரு மத்திய அமைச்சர்கள் 2 பேரும் இருக்காங்க. அப்போ என்னன்னா, அரசு வந்து இந்த தொழில்நுட்பத்தை அவங்கள விமர்சிக்கக்கூடிய, அரசை எதிர்க்கக்கூடிய அரசுக்கு மாற்றான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்கள கண்காணிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கே தவிர, இது வந்து நீங்கள் டெரரிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ இங்கே வந்து இப்போ வெளியாக இருக்கிற இந்தியாவில் இருக்கிறதுல முக்கியமானது இபிடபிள்யூ, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பரஞ்சோய் குகா, அவருடைய இதை வந்து ஹேக் இந்த இது உளவு மென்பொருள் ஊடுருவி எடுத்திருக்காங்க. அது எந்த காலத்துலன்னா, அதானிக்கு வந்து 500 கோடி ரூபா வரி சலுகை கொடுக்கறதுக்காக சிறப்பு பொருளாதார மண்டல சட்டத்திலேயே வந்து திருத்தம் செஞ்சு விதிகளை மீறி அவருக்கு வந்து 500 கோடி ரூபா சலுகை கொடுக்குறாங்க. அந்த சலுகையை பற்றி இபிடபிள்யூ வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பத்திரிகை அதை அம்பலப்படுத்தி வெளியில் கொண்டு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் வந்து தீவிரமான கண்காணிப்புக்குள்ளே வைக்கப்படுறாரு. அவருடைய பட்டியலும் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்து அமித்ஷாவுடைய மகன் வந்து ஜெய்ஷா, ஒரே வருஷத்தில் அவருடைய சொத்து மதிப்பு 16,000 மடங்கு வந்து அதிகரிக்குது. இது வந்து எப்படி அதிகரிச்சிச்சு, இதில் நடந்த விதி மீறல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரோஹிணி சிங் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து அம்பலப்படுத்துகிறாங்க, அதை வெளியில் கொண்டு வர்றாங்க. அவங்களும் இந்த பட்டியலில் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து காஷ்மீரில் இராணுவமும் அரசும் நடத்துகிற அத்துமீறல்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையுமே வந்து முஜாமில் ஜலீல் அப்படிங்கிற பத்திரிகையாளர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றாரு. அவரும் வந்து இந்த பெகசஸ் கண்காணிப்புக்குள்ளே வந்துடுறாரு. அடுத்து தி இந்து பத்திரிகையில் விஜய்தா சிங் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து தொடர்ந்து எழுதுகிறாங்க. என்னென்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செயல்பாடுகளும் உள்துறையும் எப்படிலாம் விதிமீறல்களை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து எழுதுகிறாங்க. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த ரஃபேல் ஊழல் முறைகேடு பற்றி சுஷாந்த் சிங் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து எழுதினார். அவர் எழுதின ஒன்றை பார்த்தீங்கன்னா அவரும் இந்த பட்டியலில் இருக்கார். இப்படி அரசுடைய இந்த கண்காணிப்பு, இந்த உளவு மென்பொருள்கள் மூலம் ஊடுருவுனதில் முதன்மையாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே பத்திரிகையாளர்கள் தான். இந்த பத்திரிகையாளர்கள் மூல பத்திரிகையாளர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதன் மூலம்தான் அரசு வந்து இதை இது பண்ணுறாங்க.
இது இங்க கூட பாத்தீங்கன்னா தி ஒயர்ல வந்து அந்த கட்டுரை வெளியாகிற அன்னைக்கு அரசு வந்து ஒரு அறிக்கை விடுது. என்னன்னா அதுல யாரு அறிக்கை விட்டா அப்படிங்கிறது கீழே வந்து எந்த டெஸ்டினேஷனும் இருக்காது. அதை வந்து மீடியாவில் இருக்கவங்க எந்த இமெயில இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஆய்வு செய்கிறப்ப அது உள்துறை அமைச்சகத்திலிருந்து வருது. அதில் என்ன இருக்குன்னா இந்த பெகசஸ் உளவு மென்பொருள் மூலம் ஊடுருவப்பட்டதாக இந்த கண்காணிக்கப்பட்டதாக சொல்கிற 50,000 ஃபோன் நம்பரும் இந்தியாவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் பற்றிய விவரங்களும் வந்து உண்மையானது இல்லை, இதெல்லாம் ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இது அன்னைக்கு ஆனால் அதில் வந்து என்ன இல்லைன்னா எப்போவுமே அரசு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தா எந்த துறை எந்த அதிகாரி எந்த செக்ரட்டரி அப்படிங்கிறது அந்த விவரத்தோட தேதியோட வந்து வெளியாகும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு வெறும் ஒயிட் பேப்பரில் அந்த விளக்கம் வந்து எல்லாருக்கும் வருது. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரமற்ற புகார்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரும் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே ஆதாரமற்றது மேனுஃபேக்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சர்டுன்னு சொல்கிறது வந்து உண்மையா அப்படின்னா இதுக்கு நம்ம இதுவரை பார்த்த ஆதாரங்கள் வந்து ஒன்று ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா இதை உறுதிப்படுத்துறதுக்கு போர்ஃபிடனும் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலும் வந்து செக்யூரிட்டி லேப் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து ஒரு 64 ஸ்மார்ட் ஃபோனை அனுப்புகிறாங்க. 67 ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒரு ஆய்வுக்காக கொடுக்குறாங்க, ஃபோரன்சிக் டெஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. அதில் 23 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அது ஊடுருவி இருக்கிறது வந்து உறுதி செய்யப்படுது. ஏன்னா அந்த 23 வந்து ஐஃபோனில் வந்து அதனுடைய லாக்ஸ் இருக்கும், அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க, உறுதி செய்கிறாங்க. ஒரு 17 ஃபோனில் ஊடுருவுதல் முயற்சி நடந்திருக்கு, மீதி எல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுன்றனால ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து அவங்க வந்து உறுதி செய்ய முடியல. அப்போ இந்த 67 ஃபோனில் வந்து 23 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உறுதி செஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது முதல் தரவு. அது இவங்க வந்து மேனுஃபேக்சர்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். அதுக்கு அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா அதனுடைய என்எஸ்ஓ நிறுவனத்தில் இஸ்ரேல் நிறுவனத்தினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் போய் ஆய்வு செய்கிறாங்க, அவங்கள்ட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாரையும் வந்து கண்காணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நாங்கள் விசாரித்து முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி முடிவு சொல்லுவாங்க அப்படிங்கிறது மெக்சிகோவில் கையுங்களவுமா சிக்குனப்பவே என்ன முடிவு சொன்னாங்கன்றதுல நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் அரசு சொல்கிறது மாதிரி ஆதாரமற்றதோ மேனுஃபேக்சர்டுன்னு சொல்கிறதோ வந்து உண்மை இல்லைன்றதுக்கு இது வந்து இது ஒரு அடிப்படை. இது அடுத்து இங்கே பத்திரிகையாளர்களோட பல நாட்டு அதிபர்கள் பிரதமர்களையும் வந்து இந்த பெகசஸ் மூலம் கண்காணிச்சிருக்காங்க. இந்த அதில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன், ஈராக் அதிபர், தென்னாப்பிரிக்காவினுடைய சிரில் ராம்போசா அவரும் வந்து இதில் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்காரு. பிரதமர்களில் பாகிஸ்தான் பிரதமரும் எகிப்து பிரதமரும் வந்து இந்த உளவுக்கு உள்ளே வந்து இருக்கார். அப்போ இது எல்லாமே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய புதிய செய்தியாக மக்களுக்கு இருக்குது. ஆனால் ஊடகத்துலேயும் பொதுவான தொழில்நுட்பத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது கேள்விப்பட்ட ஒன்றாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இந்த மென்பொருள் வந்து பெகசஸ் மென்பொருள் வந்து மிக அதிகமான பேருக்கு அரசு பயன்படுத்தி இருக்கிறது இப்போ வருது. என்னன்னு கேட்டிங்க, இது இவங்க பயன்படுத்தினதில் இந்த பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அதில் ராகுல் காந்தி, நம்ம இவர் மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா அப்புறம் அடுத்து பீமா கோரேகான் வழக்கில் அந்த கம்ப்யூட்டரில் இருந்து தான் அவங்களுடைய லேப்டாப்பில் இருந்து
பிரதமரை கொல்றதுக்கான ஒரு இமெயில் அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேன்சா பாதிரியார் ஸ்டேன்சாமி கூட இறந்தார், அவரும் அந்த வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார். ஆனந்த் டெல்டும் டே உள்ளே இருக்காங்க. சுதா பரத்வாஸ் ஒரு மனித உரிமை ஆக்டிவிஸ்ட், அவங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவங்க உள்ளே இருக்காங்க. இப்படி 17 பேர் உள்ளே இருக்காங்க சிறையில். அந்த லேப்டாப்பை வந்து ஒரு அமெரிக்க லேபுக்கு அனுப்பி அந்த ஃபோரன்சிக் டெஸ்ட் பண்ணதில் அது வந்து இந்த மாதிரி உளவு மென்பொருள் மூலம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அரசு சொல்லுவது போன்ற மேனுஃபேக்சர்டு அப்படிங்கிறதோ ஆதாரமற்றது அப்படிங்கிறதோ சொல்ல முடியாது. அடுத்து அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, அரசை விமர்சிக்கக்கூடியவங்களை எல்லா அனைவருமே கண்காணிப்புக்குள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பத்திரிகையாளர்கள் மீதான அடக்குமுறை அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் இல்லை, அது நீண்ட காலமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஆனால் இந்த அடக்குமுறை பல்வேறு வடிவங்களில் வந்து வருது. ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகாரத்தை நோக்கி இனிமேல் பத்திரிகையாளர்கள் உண்மையை பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை வந்து தள்ளுறாங்க. அப்போ இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, மிரட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் ஊப்பா சட்டம் இருக்குது. இதே அடுத்து வந்து இவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம், தேச ஒற்றுமைன்னு சொல்லி அதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பிரதமர் வந்துட்டு இந்த உமர் காலித்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அவர் வந்து தேச ஒற்றுமைக்கு எதிராக முழக்கம் போட்டார், முழக்கமிட்டார்னு சொல்லி, கோஷம் போட்டார்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து கிராஃபிக்ஸ் பண்ணப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது ப்ரூவ் ஆனாலும் இன்னும் அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கார். அவர் சிறையில் வந்து தொடர்ந்துகிட்டு இருந்து இருக்கிறது என்னென்னா, எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கிறது அப்படிங்கிறது தான். பத்திரிகையாளர்கள்லையும் இப்போ அந்த ராஜஸ்தான் பத்திரிகை, இப்போ டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற பத்திரிகை இந்த ஊழல்களை அம்பலப்படுத்தினதுனால, அரசை தொடர்ந்து விமர்சித்ததுனால, கடந்த வாரம் பார்த்திங்கன்னா அதனுடைய 64 எடிஷன் அலுவலகங்கள்லையும் ஒரே நேரத்தில் ரெய்டு பண்ணி வருமான வரி சோதனை நடத்தியிருக்காங்க. அது ஏன்னா இந்தி மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு விற்பனை ஆகிற பத்திரிகை அது. அந்த பத்திரிகை மூலம் இந்த உண்மைகள் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ரெய்டை வந்து நடத்துனாங்க. அந்த ரெய்டுக்கு அடுத்த நாள், இது நாங்கள் நேரடியாக சேகரித்த செய்திகள் தான் எங்கள் பத்திரிகையில் வெளியாகிறது அப்படிங்கன்னு அந்த வார்த்தையை முதல் பக்கத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் போட்டு அந்த பத்திரிகை வந்து வெளியாச்சு, அந்த டைனிக் பாஸ்கர் பத்திரிகை வந்து. அப்போ அது அவங்க என்னென்னா, இது மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு நெருக்கடியை வந்து கொடுத்துடக்கூடாது, அது அதை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாகத்தான் இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அரசு எவ்வளவுதான் மறுத்தாலும், அரசு இதை வந்து எவ்வளோதான் நிராகரித்தாலும், அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய சான்றுகளும் ஆதாரங்களும் வந்து பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நோக்கி தான் கைகள் நீள்கின்றன தவிர வேற யாருக்கும் வந்து சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா அரசு நேரடியாக பாராளுமன்றத்தில் வந்து, இன்னைக்கு பாராளுமன்றம் 10 நாளாக முடங்கி கிடக்கு, பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து இந்த உளவு விவகாரத்தை விவாதித்தே தீரணும், பார்லிமெண்ட்டில் எல்லா அலுவல்களும் ஒத்தி வச்சுட்டு இதை விவாதிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து அரசு அடம் பிடிச்சு அதை விவாதிக்க மறுத்து முடங்கி கிடக்கு. இடையில வந்து சிலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற திட்டத்தில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவாதிக்க மறுக்கிறாங்க இதை, ஏன்னா உண்மை வெளியாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல. இதுதான் வந்து அரசுடைய இது. அப்போ இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த சர்வைலன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பகுதியாக தான் இது வருது. இந்த சர்வைலன்ஸ் வந்து வெறுமனே அது ஏதோ இன்டர்நெட்டு ஃபோனு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருடர்களை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேரில்
தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, மூளைக்கு மூளை வந்து சிசிடிவியை வந்து பொருத்தி வச்சுருக்காங்க. இந்த சிசிடிவி பொருத்தி இவ்வளவு கோடி செலவு பண்ணி பொருத்தினதில் எத்தனை திருடர்களாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய பயன் என்ன? அப்போ இந்த மாதிரி திருட்டு இதுலெல்லாம் வந்து ஏன் ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்பங்களின் மூலம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம யாருமே இங்கே வந்து என்ன செய்யலை, கேள்விகளை எழுப்பலை. அப்போ இது இது ஒரு ஆரம்ப நிலை. இது மாதிரி எல்லா மட்டத்திலையுமே கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து புது விதமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 130 பேருடைய ஆதார் டேட்டாவும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அரசு வந்து. அப்போ ஒருத்தனுடைய அவனுடைய வங்கி கணக்கு, அவனுடைய ரேஷன் இது, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரி விவரம் அத்தனையுமே ஆதாரோட இணைக்கப்படுது. அப்போ நாளைக்கு ஒருத்தரை முடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதாரை வச்சு அரசு இருந்த இடத்தில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு நபரை வந்து முடக்கிற முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு கண்காணிப்பின் கீழே கொண்டு வந்திருக்கு. இந்த கண்காணிப்பு அரசியல் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து விவாதிக்க வேண்டிய, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். இந்த கண்காணிப்புக்கு எதிரான, இந்த கண்காணிப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இந்த பெகசஸ் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் மிச்சல் பேக்லெட் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை வந்து முறைப்படுத்தணும், இதுவரை வந்து முறைப்படுத்தலை. உலக அளவில் இதனுடைய கண்காணிப்பு தொழில்நுட்பத்துடைய மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் எல்லாமே வந்து ஒரு விதிமுறைகளுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அப்புறம் அந்த கண்காணிப்பு அப்படிங்கிற பேரில் உளவு மென்பொருள்கள் மூலம் மக்களுடைய உரிமைகள் முழுமையாக வந்து பறிக்கப்படுது, அதனால் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கண்காணிப்பு மென்பொருள்கள் மூல பயன்பாடு வந்து என்னென்னா இதுக்கு அடுத்து வந்து பத்திரிகையாளர்கள், மக்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களெல்லாம் வந்து கைது செய்கிறது, அச்சுறுத்துறது போன்ற நடவடிக்கைகளில் அரசுகள் ஈடுபடுறதுக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கண்காணிப்பு அப்படிங்கிற சர்வைலன்ஸை நாம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு அளவுக்கு உள்ள முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து அதனுடைய ஆணையர் இப்போ தான் பேசுகிறாங்க. ஆனால் இது சட்டமாக வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி அது. ஆனால் இது இந்த அவங்க சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு அடிப்படையான பிரச்சனையை நமக்கு வந்து உணர்த்துது. என்னென்னா இந்த உளவு மென்பொருள்கள் இந்த கண்காணிப்பு அரசியல் அடிப்படையில் வர்றது, கண்காணிப்பின் கீழே கொண்டு வரப்படுற இந்த உளவு மென்பொருள்கள் மனித உரிமைகளை பறிப்பதற்கானதாக தான் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்த்துறதுக்கு அதுவும் ஒரு இது ஐநா மனித உரிமை ஆணையருடைய கருத்தும் இதுக்கான ஒரு விளக்கம்தான். அடுத்து நம்ம எப்படி இதை பத்திரிகையாளர்களை அரசுக்கு எதிரான குரல்களை முடக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்தியா இன்னொரு எதுவும் பண்ணியிருக்கு. என்னென்னா தேர்தல் அலுவலர் அசோக் லவாசா அவர் வந்து தேர்தல் ஆணையராக அவர் வந்து இருந்தார். தலைமை தேர்தல் ஆணையராக அசோக் லவாசா இருக்கப்ப மிக அதிகமாக கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகளை பிரதமர் மோடி தான் மீறியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் பெரிய வாதம்லாம் நடக்குது. அது அந்த டைமில் வந்து பரபரப்பாக பத்திரிகைகள்லாம் வெளியாச்சு. அந்த அசோக் லவாசா கண்காணிப்புக்குள்ள வந்து இந்த பெகசஸ் கண்காணிப்பில் அவருடைய பேரும் வந்து அடிபடுது. அடுத்து பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே. அப்புறம் நீதிமன்றம் அவர் என்ன ஒரு ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதியாக இருக்கிறப்ப அவர் மேலே வந்து ஒரு பெண் பாலியல் புகார் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாலியல் புகார் கொடுத்த பெண்ணும் அவங்களுடைய உறவினர்கள் 8 பேருடைய வீடுகளில் 8 பேருடைய ஸ்மார்ட் ஃபோனும் வந்து தீவிரமான கண்காணிப்புக்குள்ளே வந்து கொண்டு வரப்படுது. அது
அதுல இருந்துதான் அவர் பேரம் பேசப்பட்டாரா, அவர் முடக்கப்பட்டாரா? அதுக்கும் நம்ம அதுக்கு வந்த பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்புக்கும் இப்போ வந்து இணைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது என்னன்னா, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக அமைப்பு வந்து நீடித்து இருக்கணும்னா பத்திரிகை துறை, அரசு துறை, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், எதிர்கட்சிகள், மனித உரிமை போன்ற சமூக ஆர்வலர்கள், இவங்க எல்லாருமே சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் இயங்கினா தான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம்ன்றது வந்து நீடிக்க முடியும். ஆனால் இவங்களை ஒவ்வொருத்தராக மௌனிக்க, இவங்க ஒவ்வொருத்தராக முடக்கிற வேலைகளை வந்து செய்துக்கிட்டே வந்தால் அங்கே வந்து ஜனநாயகம்ன்றது இருக்காது. ஒரு சிறிய கும்பல் ஆட்சியாக மாற்றப்படுறோம். இது அதை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லார்ட்டையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே அரசியல் அரசியல் ரீதியாக இது வந்து இந்த மாதிரி ஒரு கும்பல் ஆட்சி, பாசிஸ்ட் ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்குன்ற விமர்சனம் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பெகசஸ் விவகாரமும் அதைத்தான் வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் பத்திரிகை வந்து அதிகாரத்தை நோக்கி நம்ம வந்து உண்மையை பேசணும். உண்மையை பேசுவதன் மூலம் அதிகாரத்தினுடைய ஒடுக்குமுறை வந்தாலும் அதை எதிர்த்து அதுக்கு எதிராக நிற்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படி இருப்பதன் மூலம் மட்டும்தான் ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த கண்காணிப்பு அடிப்படையாக வந்து இருக்குது. இதில் இந்த இந்த இது இன்னி இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து அந்த நிறையா வந்திருக்கிற நேரத்தில், அது ஏற்கனவே ராஜ்குமார் நல்லா விளக்குனார். அதை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றது வந்து இன்னும் வந்து கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் வந்து மேலும் மேலும் வந்து பறிக்கக்கூடியதாகவும், இந்த புதிய தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை கருவியாகவும் மாறுறத நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த அடக்குமுறை வந்து மனிதர்களை எந்திரங்களாக மாற்றி சுதந்திரமோ இதுவோ இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம உடலுக்குள்ளே, நம்ம நண்பர்களுக்குள்ளே, நமக்குள்ளே என்ன பார்க்குறன்றது எல்லாத்தையுமே உளவு பார்த்து டேட்டா சேகரிக்கக்கூடியதாக மாறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அடக்குமுறையாக வந்து மாறுறதுக்கான இதாக இருக்குது. ஆனால் இது மார்க்ஸ் சொன்ன மாதிரி முதலாளித்துவம் தான் வளரும் பொழுது தனக்கான சவக்குழியை தோண்டிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த புதிய தொழில்நுட்பம் ரெண்டு பக்கமும் கூறான கத்தி, நாளைக்கு இதை ஒரு இன்னொரு இயக்கம் வந்து இதை எடுக்க முடியாது, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வாய்ப்பு இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. அவங்க அந்த இயக்கமும் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இது இந்த 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 லிபரலிசம் அப்படின்னு இவங்க பேசுகிற தாராளமயத்தை கூட, ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத போக்கு வளருவது என்பது அப்போ இந்த தொழில்நுட்பத்துக்கு எதிரானதா, இந்த முதலாளித்துவத்துக்கு எதிரானதா மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அப்படிங்கிற இதை சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். தோழர் நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி, சிறப்பு. கோர்வையாக இந்த விஷயங்களையும் கோர்த்து சொல்லி பத்திரிகையாளர்களோட விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கீங்க, நன்றி தோழர். அடுத்ததா தோழர் அருண் அடிஞ்சலியன், தமிழ் தேச மக்கள் முன்னணியின் உறுப்பினர், அரசியல் செயற்பாட்டாளர், சுருளியல் எழுத்தாளர். இதோட அரசியல் பின்புலம் என்ன, இன்றைய சூழலில் இருக்கிற அரசுகள் இதையே இதை செய்து அப்படிங்கிறத விளக்கி பேசுவார் நினைக்கிறேன். தோழர் அருண்,